வீடியோ போங்க வாங்கினா வாங்கிடுவாங்க படம் தம்பி ஓர பாபா என்ன படிக்கிறீங்க ஒரு சிறு உதவியா உங்களுக்கு இருக்கட்டும் அந்த நேரத்துல அது நீங்க கட்டிட்டு அத க்ளீன் பண்றதுக்கு தண்ணி போறதா அதுவும் பரவாயில்லை எனக்கு வீட்டு வசதி வாரி வேணும் இல்ல அக்கா சொல்றது வாஸ்தவம்தான் கரெக்ட்டா அப்பதான் நமக்கு தெரியும் எங்களுக்கு வந்து எனக்கு ஸ்டீம் இருக்கு அவசியம் கூட பண்றதுக்காக ஒரு 22 வருஷம் ஆகுது எங்க ஸ்டீம் வந்து பிரச்சனை பண்ணி இது பண்ணாங்க அதனால அப்படியே அதோட முடிஞ்சிச்சு நம்மள நிறைய ட்ரை பண்ணி பாருங்க ஜி அவர் வந்து அவங்க அப்பா தாத்தா வந்து முன்னாள் வட்ட தலைவர் தாத்தாவா பால் சுந்தரம் பிஜேபி எல்லா வருஷமும் தள்ளி வருமா சொல்லுவோம் வருஷம் அதிகமாக வந்திருக்கு இந்த வருஷம் தான் வருஷம் அதிகமாக வந்திருக்கு அடுத்த நாள் எல்லாம் உள்ளே போகுது பார்த்து வரோம் வீட்டுக்கு வர்றாங்க
அந்த மழை தண்ணில போட்டு ரொம்ப முடியாம ஆள் தூக்குற அளவுக்கு தூக்க முடியல ஒரு ஆள் ஏற முடியாது தூக்கி எடுத்து வச்சாங்க அது ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அவங்க கடையில மாதிரி சடனா உங்களுக்கு ஸ்டாக் மாதிரி முடியாது முடியாத போயிடும் நீங்க அந்த டைம்ல யார கூப்பிடு இன்னொருவளோ தெரியல யாரனோ வரல அவங்க இதுவ பார்த்துட்டு சரியா இல்ல அங்க ஆப்போசிட்ல இருக்காங்க ஆப்போசிட் சத்துனோட வச்சிருக்காங்க அப்படிங்களா சத்துனோட வச்சிருக்காங்க சத்துனோட ஆமா ஆமா அவங்களு டைப்பர் கூட வாங்க முடியாம பால் இல்லாம கஷ்டப்படுறாங்க ஒரு நாள் ஃபுல்லா அந்த தண்ணியே இருந்துது இந்த வருஷம் ஒரு தண்ணி இந்த மாதிரி வந்து இந்த வருஷம் காவா மூணு நாளா தொடுது அதனால வந்து பிரச்சனை வந்துதே கிடையாது சைடுலயே வந்தது இந்த வருஷம் இங்க தான் இருக்கு இவங்க வந்ததே கிடையாது வந்து நாளை கூட அடிச்சது धैर्यमा கலெக்ஷன் யாரெல்லாம் பயன்படும் நடக்கட்டும் மோடிஜிக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் வேணும் கேமராமேனா கொஞ்சம் பின்னாடி வாங்க சின்ன உதவி உங்களுக்கு மழை காலத்தில் வாய் பிரச்சனை காவாயெல்லாம் நமக்கு பிரச்சனை கைகளுக்கு சரிங்களா அக்கா சின்ன உதவி இந்த மழை காலத்தில் பிஜேபி மாநில சரி 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 அண்ணே வாங்கினேன் அண்ணா வணக்கண்ணா கொஞ்சம் பார்த்துனேன் கீழே வீடு விசிட் பண்றானா என்னடா பிளானு ஆமாண்ணே என்ன
ராஜவேல் வந்துரு வண்டியில டக்குன்னு இருக்கீங்களா போய் பயங்கரமா அடைச்சிருக்கு உள்ளிவிடுங்க ரிவர்ஸ் போலாமா நல்லா கூட பின்னாடி போலாம் ஒன்னொன்னா
எல்லா வீட்டுக்கும் ஒரு வீட்டுக்கு மேடம் கொஞ்சம் சைடு வரும் ராஜவர் பின்னாடி ராஜவர் பேக் ராஜவர் பின்னாடி உள்ள போறீங்க அண்ணன் திரும்ப அப்படியே முன்னாடி போகாதுண்ணா எதிர்பார்க்காம தனி மனிதனா செய்யும் மக்களுக்கு நல்லது பண்ண எதுவுமே எதிர்பார்க்க நினைவு வச்சுட்டு மேலே கட்டிட்டு சுற்றணும் எலக்ட்ரானிக்கில் ஒரு இது ப்ரோ கொஞ்சம் வழி ப்ரோ நான் லைவ் போயிட்டு இருக்கு வீட்டு கொடுக்குறோம்
அதே மாதிரி கொடுத்துட்டு அந்த மெயின்ல நின்னு கொடுக்க கூடாது சின்ன பின்னா இருந்தாலும் எங்களுக்கு முறையா லைன்ல வீடு வந்து பாத்துட்டு பாத்தீங்களா சார் அந்த மாதிரி அக்கா வீடு வீடா வந்து நான் குதிர யார் கையில தர மாட்டேன் வீடு வீடு சரி நான் சொல்றேன் எங்க வீடா நான் அக்கா வீடு வீடா கொடுத்துருக்கா சாப்பாடு வீடு வீடா ஓகே இந்த கேம்ப் கார்ட் அரேஞ்ச் பண்ணுவாங்க நல்லா விட்ற வரைக்கும் சாப்பாடு வரும் ஓகே நான் ஒரு டாக்டர் வர சொல்லி மெடிக்கல் கேம்ப் நடக்கும் நீங்க டாக்டர் பாருங்கற எல்லாத்துக்கும் நிந்துக்குறோம் அடுத்து இந்த வீட சீரமைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதி சீரமைக்க என்னன்னு பண்ணலாம் அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி போக வசதி அதுதான் அதுதான் பின்னாடி முக்கியமா குடி தண்ணி இருக்கு என்ன பண்றீங்க குடி தண்ணி அங்க போய்டும் திரும்ப உங்களுக்கு இந்த மாதிரி பாக்குற எல்லாமே நாங்க இல்ல அடுத்த வருஷம் இது நடக்க கூடாது அதுக்கு எல்லாமே சரி பண்ணுங்க அந்த கட்சிகாரங்க அந்த கட்சிகாரங்க வந்தாங்க பாத்து பண்ற போர் சரி பண்ணி தர 10 நாள் கட்சில விடுங்க இது மனிதாயுமானத்துல வந்து அது வரவே இல்லங்க நம்ம கட்சி அந்த நியாயமா நியாயத்து பேசிட்டாங்க சிம்பல் சிம்பல் அவங்க போய் பால் போட்டு அந்த வருமானம் வச்சு தான் அவங்க சாப்பிட்றாங்க ஒரு ரேஷன் கார்டு கிடையாது ஒரு ஆதார் கார்டு கிடையாது எதுவுமே கிடையாது இவங்களுக்கு அம்மா உங்களுக்கு பிள்ளைங்களா இருக்காங்க யாருமே கிடையாது யாருமே இல்ல கண்டிப்பா ஏற்பாடு பண்ணுவோம் இந்த மழை விடட்டும் நம்ம பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி சார் வழி இல்ல கண்டிப்பா நாம பேசி போக கூடாது நிச்சயமா செய்யணும் காட்டி இருக்கோம் கண்டிப்பா பேர் என்ன பண்ணி நம்ம வெல்ல யாகம்மா ராஜேஸ்வரி உமா வந்து பார்த்துட்டு போக போறது இல்லை அதை சரி பண்ணி கொடுக்குறோம் அடுத்து இந்த பாட்டு இவங்க அங்க ஒருத்தர் இதே மாதிரி இருக்காங்க எல்லாருமே ராஜேஸ்வரி அம்மா கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம் முன்னாடி
நீங்க கேக்குறத கொஞ்சம் சைடுல வந்து பாருங்க கேளுங்க. சீக்கிரம் வழி விட முன்னாடி போகும்பா, வழி விடுப்பா, போதும்பா, ப்ளீஸ். ஒன்னா வச்சிருக்கேன். வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்திரிக்கரை பகுதிக்கு வந்திருக்கோம். உண்மையால் நீங்கள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா நம்முடைய நெஞ்சு ஊக்கமாக இருக்கு. இது வந்து ஒரு குளத்து பகுதியில் கட்டப்பட்ட வீடுகள் இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. தண்ணி வந்து ஊற்று போல் வீட்டுக்குள்ளே வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. நம்முடைய பாரதிஜாதா அவங்களுக்கு தேவையான பாய் பெட்ஷீட்டு கொடுத்தாலும் கூட மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் கையெழுத்தால் மட்டும்தான் இந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம். அடுத்து ரெண்டு கனமழை 11-12 தேதி 16-17 தேதி வானிலை படி. அதனால் போர்க்கால அடிப்படையில் தண்ணி வந்து தேங்கறதுக்கு விடாம வேகமாக மருத்துவ முகாம்களை போட்டு சேர்த்து கொண்டதிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஜுரமோ அல்லது மஸ்கிட்டோ மூலமாக வரக்கூடிய எந்த விதமான நோய்களுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை. மூன்றாவதாக, எல்லா வீடுகளுமே கீழிருந்து தண்ணி ஊற்று மாதிரி வர ஆரம்பிச்சு, அவங்களால் சமைக்க முடியல, தூங்க முடியல. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஒரு 10 இடத்துல நம்முடைய சென்னை மாநகரத்துக்குள்ள சென்ட்ரலைஸ்டு கிச்சன் வசதிகளை ஏற்படுத்தியிருக்கோம். அதுவும் இல்லாமல் சென்ட்ரலைஸ்டு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ மக்கள் எப்போது அழைத்தாலும் கூட, நேற்று 4000 பேர் கூப்பிட்டுருக்காங்க, எப்போது அழைத்தாலும் கூட நேரடியாக வந்து அனைத்து உதவிகளும் செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. ஒரே வேண்டுகோள், மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் அதை கையில் எடுத்தால் மட்டும்தான் இந்த மக்களுக்கு முடிவு காலம். சார், இது ஸ்மார்ட் சிட்டி சம்பந்தமா சிஎம் வந்து அது சரியா செய்யல, ஊழல் பண்ணியிருக்காங்க, அதனால முன்னாள் அமைச்சர் மேலேயும் ஸ்மார்ட் சிட்டி வந்து சரியா செய்யல, அதனால முன்னாள் அமைச்சர் மேலேயும் அதிகாரி மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். அதை பற்றி நாம் உள்ள போக விரும்பல. ஏனென்றால் குற்றச்சாட்டாக சிஎம் வைத்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரை இந்த பிரச்சனைக்காகத்தான் ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வரப்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வரப்பட்டதே, ஒரு சிட்டியில வந்து ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்கக்கூடாது, மக்கள் நடந்து போகிறதுக்கும் இடம் இருக்கணும். இந்த போல் மலையெல்லாம் வரும்போது சென்ட்ரலைஸ்டாக அந்த தண்ணி வந்து ஒரு காமன் ட்ரைனேஜ் கேனலில் கனெக்ட் பண்ணி வெளியே போயிடணும். பார்க்குற எல்லா இடத்துலையுமே அங்கங்கே பிளாக் ஆகி நிற்கிது, அதனால தான் தண்ணி மேலே இருக்குது. இது வந்து எல்லா வருஷமும் நடந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக மோடிஜி அரசினுடைய கனவு ஸ்மார்ட் சிட்டியை ஒரு ஒரு மாநிலத்துக்கும் கொடுத்துருப்பதற்கான நோக்கமே இதை போன்ற பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதுதான். பாரதிய ஜனதா கட்சியுடைய நிலைப்பாடும் அதுதான். நிச்சயமாக ஸ்மார்ட் சிட்டி கான்ட்ராக்டர்ஸ் தவறு செய்திருந்தால் அரசு நடவடிக்கை எடுக்கணும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்த முறையான ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொடுத்து மக்களுக்கு நல்லது நடக்கும்னு கொடுத்து அதில் ட்ரைனேஜ் வசதி சரியில்லாத பொழுது நிச்சயமாக நெஞ்சு வலிக்கிறது. அதே போல் நாம் ஏற்கனவே சொன்னது போல மாநில அரசு போர்க்கால அடிப்படையில், சாதாரண நிலை கிடையாது, போர்க்கால அடிப்படையில் எடுத்து நாம் சொல்லிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கும். எங்களுடைய ஒரே நோக்கம் 10 இடத்துல சென்ட்ரலைஸ் கிச்சன் மூலமாக உணவு, எல்லா இடத்துலயும் பாரதிய ஜனதா கட்சி பாய் பெட்ஷீட் என்ன வேணுமோ போய் கொடுக்கணும். மூன்றாவதாக, நாமளே மோட்டர் பம்பை வச்சு தண்ணியை வெளியே சக் பண்ணி கொடுக்கணும். நான்காவதாக, எங்களுடைய மருத்துவமனை எடுத்து உள்ள வரலாம், எல்லா இடத்துலையும் வந்து மருத்துவ முகாம்கள். ஸோ இந்த நேரத்தில் மாநில அரசுக்கு முழு உறுதுணையாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். ஆனால் இந்த மலை போன பின்பு நம்ம ரொம்ப தெளிவாக பேசுவோம், தவறு எங்கே நடந்திருக்குது, ஏன் அடுத்த வருஷம் இது திரும்பவும் நடக்கும் அப்படிங்கிறத பேசுவோம். இப்போது நம்முடைய ஒரே வேலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கணும். தேங்க்யூ.